வணக்கம். ஆர்ஆர்பி பிஓ எக்ஸாம் வந்து நாளைக்கு எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கும். நாளை மற்றும் நாளை மறுநாள் சாட்டர்டே மற்றும் சண்டே ரெண்டு நாட்களும் தேர்வு வந்து நடைபெற இருக்குது. நாளைக்கு ஒரு நாலு ஸ்லாட் இருக்குது, அடுத்த நாள் ஒரு நாலு ஸ்லாட் இருக்குது. ஸோ இதோட ஆர்ஆர்பி பிஓ எக்ஸாம் ரெண்டு நாளில் முடியுது. இதற்கு மத்தியில் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல ஆங்கிளில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஆஃப்லைன் டெஸ்ட் மோட், ஆன்லைன் டெஸ்ட் மோடு, அது போக டாபிக் டெஸ்ட்டு, செக்ஷன் டெஸ்ட்டு, பைலாங்குவேஜல் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆங்கிளில் கொஷின் எப்படிலாம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆங்கிளை நம்ம சுற்றி ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அப்போ இந்த சுற்றி ப்ரிப்பேர் பண்ணதுக்கான ஒரு டே, அதுக்கான ஒரு சொல்யூஷன், ஒரு ரிசல்ட்டு, ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா அது என்றைக்கு அப்படின்னா அது நாளைக்கு. அப்போ நாளைக்கு தேர்வு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் நம்ம இங்கே பெர்ஃபார்ம் பண்ணது எல்லாமே ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்திருக்கும். அனலைஸ் பண்ணியிருப்போம், நிறைய விஷயத்தை அனலைஸ் பண்ணியிருப்போம். எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு டெஸ்ட்டை எப்படி பிகின் பண்ணணும், எப்படி முடிக்கணும், எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே முடிக்கணும், எந்த மாதிரி கொஷின்ஸை நம்ம வந்து அட்டன் பண்ணணும், எதை வந்து அட்டன் பண்ணக்கூடாது, இப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய விஷயத்தை நம்ம லேர்ன் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ இந்த லேர்ன் பண்ணது எல்லாத்தையும் நம்ம கொண்டு போய் சேர்க்குறது நம்மளோட ஆர்ஆர்பி பிஓ எக்ஸாம் நாளைக்கு மறுநாள். அப்போது 45 மினிட்ஸ் தான் டெஸ்ட்டு. அப்போ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டென்ஷன் ஆகாமல் ப்ரெஷர் ஆகாமல் எப்படி இந்த டெஸ்ட்டை ஹேண்டில் பண்ண போகிறோம், இதுதான் நம்மளோட முதல் டாஸ்க். எக்ஸாம் காலை பொறுத்தவரை எல்லாருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் ஹேண்டிலிங், அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏசி ரூமில் உட்காந்தாலும் பார்த்திங்கன்னா வேர்த்து ஊற்றும், அப்படியே பதட்டத்தில் அப்படி இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 80, 65, 70, 72 சொல்லிட்டு மார்க் பயங்கரமாக வாங்கியிருப்பார், நல்லா வந்துருப்பார், ஜாலியாக எக்ஸாம் போடுவார், நல்லா மார்க் வந்துடும். ஆனால் எக்ஸாம் காலில் போயிட்டு ஒரு பதட்டம் என்ன, அப்போ அந்த பதட்டத்தை வந்து நம்ம எப்படி குறைக்கிறது? அப்போ ஃபஸ்ட்டு போய் நல்லா ரிலாக்ஸ் ஆன பிறகு தான் நம்ம டெஸ்ட்டே ஸ்டாப் பண்ணணும். போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எல்லாமே ஸ்டார்ட் பண்ண பிறகு எப்படி ஒரு நமக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் டெஸ்ட்டு காலையில் நமக்கு டைம் இருக்கும். அப்போ ஒரு ஹாஃப் அன் அவர் டெஸ்ட்டு காலையில் டைம் இருக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ் ஆன பிறகு பதட்ட பிறகு ஒன்றுமே இல்லை. இப்போ அடுத்து என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட்டை பிகின் பண்ண உடனே ஒரு விதமான ப்ரெஷர் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பயங்கரமாக இருக்கும். ஒரு 5 பஸ்ஸில் இருக்கணும், இல்லை பஸ்ஸில் கேட்டக்கூடாது, எல்லாமே இந்த மாதிரி கொஷின் தான் கேட்கணும்னு சொல்லிட்டு நமக்கு நாமே ஒரு கொஷினை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம். குவான்ஸ் 40 கொஷின் இருக்குன்னா எப்படி இருக்கணும், ஒரு சிமுலேஷன் இவ்வளோ கேட்டுருணும், நம்பர் சீரியஸ் இவ்வளோ கேட்டுருணும், குவாலிஃபிகேஷன் கேட்டுருணும், இந்த மாதிரி கொஷின் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட இமேஜினேஷன் பயங்கரமாக இருக்கும். ரீசனிங் ஒரு இமேஜினேஷன் இருக்கும். அப்போ அந்த இமேஜினேஷன் தகுந்த மாதிரி கொஸ்டின் இருந்தால் பயங்கரமாக ஹாப்பியாகி சூப்பராக போட்டுட்ருப்போம். அந்த இமேஜினேஷனை தாண்டி, அந்த ட்ரீமை தாண்டி கொஸ்டின் மாறுது அப்படின்னா ஃபேஸ்லாம் மாறிடும், ஆன்சர் வராது, பதட்டமாகிடும், ப்ரெஷர் ஆயிரும், சாதாரண அடிஷன் கூட ஆன்சர் வராது, அது மாதிரி ஆயிரும். அப்போ நம்ம ஒரு கொஸ்டின் பேப்பரை எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இந்த மார்க்குக்கு இவ்வளோ மார்க்கு, இந்த கொஸ்டின் இருக்கணும், சிமுலேஷன் 15 கொஸ்டின் கேட்டுருணும், இந்த மாதிரியான இமேஜினேஷனை, இந்த மாதிரி ஒரு ட்ரீமை, இந்த மாதிரி கனவை விட்டுட்டு எக்ஸாம் இப்படி எப்படி வேணாலும் இருக்கட்டும் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம், எப்படினாலும் நல்லா பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு ரொம்ப முக்கியம். இதுதான் நமக்கு முதல் விஷயம். அப்போ ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் என்ன. அப்போ நமக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தளவில் 80 கொஷின் இருக்குது. ஸோ இதில் நமக்கு ரெண்டாக பிரித்தோன்னா 40 கொஷின்ஸு குவான்ஸ் அண்ட் ரீசனிங். அப்புறம் இங்கே டெஸ்ட்டு பிகின் பண்ணும்போதே எதை ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எதை செகண்ட் எடுக்க போகிறோம்னு நம்ம முடிவு பண்ணியிருப்போம். மேபி எல்லாருமே வந்து ஒரு ரீசனிங்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரீசனிங்க்கு எவ்வளோ டைம் கொடுக்க போகிறோம், அந்த 45 மினிட்ஸ் டூரேஷனை யாருக்கு எவ்வளோ டைம் பிரித்து கொடுக்க போகிறோம், இதுதான் முக்கியம். அப்போ நான் வந்து ரீசனிங்க்கு ஒரு 25 கொடுக்குறவா, இல்லை மேக்ஸுக்கு 20 கொடுக்குவா, இல்லை இங்கே 25 கொடுத்துட்டு இங்கே 20 கொடுக்குவா, இது எல்லாமே நம்ம இங்கே ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன இருக்கோ அதை தான் நீங்கள் என்ன பண்ணணும், அங்கே போய் அப்ரோச் பண்ணணும். அங்கே போய் நீங்கள் இஷ்டத்துக்கு லாண்டரக்கூடாது. இந்த ரீசனிங் ஈஸியாகிறதுக்காக எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து ரீசனிங்கை போட்டுட்டு மேக்ஸில் உட்காந்துடக்கூடாது. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் ரொம்ப முக்கியம். அப்போ டெஸ்ட்டு காலையில் போய் எக்காரந்த கொண்டும் பதட்ட பிறவோ ப்ரெஷராகவோ கூடாது. ரெண்டாவது, இந்த 80 கொஷினை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், ஒரு ஒருத்தருக்கு எவ்வளோ டைம் அலாட்மெண்ட் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற டைம் மேனேஜ்மெண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன. அப்புறம் மூணாவது, நம்ம பழகின கொஷின்ஸாக செலக்ட் பண்ணணும். ஏற்கனவே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். இங்கே ஒரு 50 டெஸ்ட்டு 70 டெஸ்ட்டுன்னு போட்டிருப்போம், ஆஃப்லைன் ஆன்லைன் அது இது செக்ஷன் அது இது டாபிக் டெஸ்ட் அதுன்னு ஏகாவது டெஸ்ட்டு போட்டிருக்கோம். அப்போ நம்ம பார்த்த பழகின கொஷின்ஸை முதல்ல ப்ரிப்பரன்ஸ் கொடுக்கணும். அப்புறம் அந்த கொஷினை பார்த்தா நமக்கு தெரியும் ஈஸி எது மாடரேட் எது. அப்போ இந்த மாதிரி கொஷின்ஸை நம்ம பார்த்து முதல்ல செலக்ட் பண்ணி
எடுக்கணும். ஈஸி மாடரேட் கொஷின்னா முதல்ல புறக்கி எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு தான் என்ன பண்ணணும், டைம் இருந்தால் டிஃபிகல்ட் கொஷின் அட்டன் பண்ணணும். ஸோ செலெக்ஷன் ஆஃப் கொஷின் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். என்ன செலெக்ஷன், எந்த மார்க் கொஷினை நம்ம செலக்ட் பண்ண போகிறோங்கிறது அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, அப்போது எக்ஸாம் பொறுத்தளவில் டைம் மேனேஜ்மெண்ட்டும் செலெக்ஷன் ஆஃப் கொஷின் தான் முடிஞ்சு போச்சு வேலை. டைம் மேனேஜ்மெண்ட்டை மாற்றி எடுத்தாலும் சிக்கலாயிரும். செலக்ஷன் கொஷின் ஏதாவது ஒரு கொஷின் தெரியாமல் தேவையில்லாம் உட்காந்துட்டோனாலும் எக்ஸாம் வரும். அப்போ ஒரு கொஷின் நமக்கு சுத்தர மாதிரி தெரியுது, நம்மளை டைம் வேஸ்ட் ஆகிற மாதிரி தெரியுது, அந்த இடத்துல லாக் ஆகிற மாதிரி தெரியுதுன்னா அதுலேருந்து எப்படி நம்ம ஸ்கிப் பண்ணி வெளில போகிறோங்கிறது தான் எக்ஸாமே தவிர, அதிலே உட்காந்து கடைசி வரைக்கும் போராடிட்டே இருந்தோன்னா நமக்கு அது செட் ஆகாது. ஸோ நம்ம பண்ண வேண்டிய விஷயம், எப்படி ஸ்கிப் பண்ணி போகிறோம், ஒரு சிக்கலான சூழல்லேருந்து எப்படி வெளில வர போகிறோம், ஒரு கொஷின் லாக் ஆகிட்டால் எப்படி வெளில வரணும், இது தெரிஞ்சால் போதும் இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ எக்ஸாம்களுக்கு போகிறதுக்கு என்னெல்லாம் தேவை, ஏன்னா எக்ஸாம்களை போகிறோம் பக்காவாக எக்ஸாம் பண்ணுறோம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ எக்ஸாம்களுக்கு போகிறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹால் டிக்கெட் வித் ஃபோட்டோ அது நம்ம எடுத்து வச்சுருப்போம். ஹால் டிக்கெட் தேவை, ஓகே, ஃபோட்டோ தேவை, எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுருப்பீங்க, ரெண்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, டூ ஆர் மோர், ரெண்டு இல்லை மூணு எடுத்து வச்சா ஓகே தானே. ஒன்று ஹால் டிக்கெட்டில் ஒட்டுவோம், ஒன்று நாங்கள் அட்டன்ஸ் சீட்டில் ஒட்டுவோம். ஸ்டேட் பேங்க் வந்து ரெண்டு அட்டன்ஸ் சீட்டு ரெண்டு கேட்க வாய்ப்பு இருக்குது, மற்ற இடத்துல ஒன்று கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அடிஷ்னலாக ரெண்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோட்டோக்கு அடுத்து ஐடி ப்ரூஃப், சரிங்களா? அப்போ நம்ம ஐடி ப்ரூஃப் எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹால் டிக்கெட்டில் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி நேம் இருக்கக்கூடிய ஒரு ஐடி ப்ரூஃப். இடையில ஸ்பேஸ் இருக்குன்னா ஸ்பேஸ் இருக்கணும், ஸ்பேஸ் இல்லைன்னா இல்லை, அந்த மாதிரியான ஒரு ப்ரூஃப் ரெடி பண்ணணும். இது போக நீங்கள் மேண்டேட்ரியாக அப்ளை பண்ணும்போது ஒரு ஐடி ப்ரூஃப் கொடுத்துருக்கோம், அதுவும் மேண்டேட்ரியாக கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா இது ரெண்டு விஷயம் இருக்குது, ஒரிஜினல்னு எடுத்துகிட்டு போகணும் அஸ் வெல் அஸ் ஜெராக்ஸும் எடுத்துகிட்டு போகணும், மறந்துடக்கூடாது, சரியா? அப்போ நம்ம ஹால் டிக்கெட் எடுத்துக்கிறோம். ஹால் டிக்கெட்டில் அவங்க முன்னாடி தான் சைன் பண்ண சொல்லுவாங்க, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஹால் டிக்கெட், ஃபோட்டோ, ஐடி ப்ரூஃப், ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸு இதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடும், சரியா? அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா கான்ஃபிடண்ட்டாக டெஸ்ட் எழுதுங்க. இதை எடுத்துகிட்டு போனால் உள்ளே என்ட்ரி ஆயிடுவோம். எக்ஸாம் ஹாலுக்கு முன்பாக ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிருங்க. ஸோ என்ன நடக்கும்னு தெரியாது, கரெக்ட் டைம் போகணும்னு நினைக்காதீங்க. இங்கேருந்து அங்கே போகணும், அங்கேருந்து அங்கே போகணும், நிறைய எக்ஸாம் சென்டர் வேரியஸ் ப்ளேஸில் இருக்கலாம், தெரிஞ்சு அது புது இடமா இருக்கலாம், நமக்கு ஐடியா இருக்காது. ஸோ இது மாதிரியான இருக்கிற சூழலில் ஸோ கொஞ்சம் ஏர்லியராக எக்ஸாம் சென்டருக்கு போயிருங்க, ரொம்ப முக்கியம்ண்ணா. ஸோ டெஸ்ட்டை பொறுத்தவரை நல்லா கான்ஃபிடண்டாக பண்ணுங்கள். ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு ஆர்ஆர்பி எக்ஸாம் இல்லை ஒரு ஐடி போய் எழுதணும், அதெல்லாம் ஒரு ஒரு கேஷுவலான மூலம் எழுதிட்டு வந்துருப்போம். ஸோ நம்ம வந்து வேலைக்கு போகணும், இந்த வேலை கிளியர் பண்ணணும், ஆர்ஆர்பி பியூ அடிச்சு போனால் செட்டில் ஆகிடலாம், ஐஎஸ் கிளர்க் எப்படியாவது பாஸ் பண்ணி ஆகணும், இந்த மாதிரி சில எக்ஸாமெல்லாம் நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி எக்ஸாம் இது அப்படிங்கிறதுனால ஸோ எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து நல்லா கான்ஃபிடண்டாக எக்ஸாம் பண்ணுங்கள். ரொம்ப பதற்றம்லாம் படாதீங்க, ஜாலியாக போய் ஜோவியலாக பண்ணுங்கள், பார்த்துக்கலாம், சரியா? ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போக மறந்துடாதீங்க. நைட்டை எடுத்து வச்சுருங்க ஒரு பவுச்சில், ஃபோட்டோ இருக்குது கம்மை காணும் அப்படின்னு தேடிட்டு இருக்காதிங்க, கொஞ்சம் இதெல்லாம் எடுத்து பத்திரமாக வச்சுருங்க. கம் இருக்குது, பேனா காணும், பென்சிலை காணும், ரப்பர் காணும், இதெல்லாம் தேடாமல் எல்லாத்தையும் நீட்டாக நைட்டே பேக் பண்ணி ரெடியாக இருங்க. காலை நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு ஜாலியாக போய் எக்ஸாம் பண்ணுங்கண்ணே. ஸோ எக்ஸாம் நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸி டு மாடரேட் அந்த லெவலில் தான் இருக்கும். ஸோ அது மாதிரியே கொஷின் பேப்பர் அப்ரோச் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி மார்க் வாங்குற மாதிரி கொஷின் இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லாவே பண்ண முடியும், சரியா? ஸோ மேக்ஸிமம் அட்டம்ப்ட் கொடுங்க, மேக்ஸிமம் அட்டம்ப்ட்டுமே அக்யூரஸியாக கொடுங்க. என்ன பண்ணாதீங்க, மேக்ஸிமம் தேவையில்லாமல் சுற்றி வரதெல்லாம் நிப்பாட்டிட்டு அக்யூரட்டாக தெரிஞ்சதை மட்டும் போட்டு வந்தீங்கனாலே போதும், கண்டிப்பாக கிளியர் ஆகலாம். ஸோ 1:10 ரேஷியோவில் இருக்க வாய்ப்பு இருக்குது இன்றைய இருக்கிறதுனால. ஸோ ஒரு 660 ரேங்க்கில் இருக்கணும், ஆல் ஓவர் இந்தியாவில் 660 இருந்தோன்னா கண்டிப்பாக ஒரு சான்ஸ் இருக்குண்ணே. இப்போது ஒரு 33 போஸ்ட்டில் நான் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணால் பயங்கர கான்ஃபிடன்ட் வந்துடும், கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கான்ஃபிடன்ட் வந்துடும். ஸோ இந்த கான்ஃபிடன்ட் ரொம்ப முக்கியம், சரியா? ஸோ தேர்வு நல்லபடியாக எழுதுங்க, எழுதலாம். ஸோ அதனை தொடர்ந்து லாஸ்ட் இயர் நமக்கு ஆர்ஆர்பிபிஓ நோட்டிஃபிகேஷன் கிடையாது, அதுக்கு முந்தின வருஷம் தட் இஸ் 2021-22 நம்மளோட கட் ஆஃப் என்னவாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் வருங்க ஒரு எதிர்பார்த்த ஒரு கட் ஆஃப் தான். ப்ரிலிம்ஸில் குவான்ஸுக்கு 12.5, ரீசனிங்க்கு 9.75, ஸோ இங்கே 54.50 ஓவராலாக 80-54. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வருஷத்துக்கு முந்தின வருஷம் 72 வேக்கன்சி இருந்தப்போ, சரியா? லாஸ்ட் வருஷத்துக்கு முந்தின வருஷம்
72 வேகன்சிஸ் இருந்தப்போ இந்த கட் ஆஃப் இருந்திருக்கு. ஓகே, ஸோ இது நமக்கு மெயின்ஸ் கட் ஆஃப். இதை பற்றி நம்ம பரவ டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அது நோ இன்டர்வியூ மெயின்ஸ்லாம் போகும்போது நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இது மெயின்ஸோட கட் ஆஃபும் ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு. 2, 11.5, 8.5, 2.5. ஸோ ஓவராலாக 83.25 தான் இருந்திருக்கு. இந்த 72 வேகன்சிக்கு இவ்வளோ தான் கட் ஆஃப் இருந்திருக்கு, சரியா? அதனால் கண்டிப்பாக அடுத்தடுத்த எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணால் போதும், மெயின்ஸும் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும், சரியா? ஸோ அதனால் இதுதான் கட் ஆஃப். இது நம்ம நினைக்கிற மாதிரியான பெரிய கட் ஆஃப் கிடையாது, சரிங்களா? 45 நிமிஷத்தில் 55 கொஸ்டின், 10 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருந்திருக்கு கட் ஆஃப். இது 72 வேகன்சிஸ் ஸோ அதனால் கொஞ்சம் கட் ஆஃப் இப்படி இருக்குது. ஸோ இந்த டைம் 33 வேகன்சி, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வேகன்சி 33ங்கிறதுனால கட் ஆஃப் கூடுவதற்கோ குறைவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது. இது லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் என்ன. ஸோ நம்ம இந்த கட் ஆஃப் அதெல்லாம் நம்ம செகண்டரி, அதெல்லாம் நம்ம அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணவே விஷயம் இல்லை. ஸோ நாளைக்கு பண்ணக்கூடிய தேர்வு ஐவிஎஸோட முதல் தேர்வாக பார்க்குறோம். ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க்கு, ஐவிஎஸ் கிளர்க்கு, ஐவிஎஸ் பிஓ, ஸ்டேட் பேங்க், எஸ்ஓ, நயன் இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த வாரம் நம்ம ஆர்ஆர்பி பிஓ எழுதுகிறோம், அடுத்த வாரம் ஆர்ஆர்பி கிளர்க்கு எழுதுகிறோம், இடையில இபிஎஃப் ஒரு வாரம், அதுக்கடுத்த வாரம் ஐபிஎஸ் கிளர்க்கு எழுதுகிறோம். அப்படி லைனாக ஃபுல் பிளட்ஜ் தான் போயிட்டே இருக்கிறதுனால இந்த வாரம் ஃபுல்லாக, இந்த மாதம் ஃபுல்லாக ப்ரிலிம்ஸ், அடுத்த வாரம் ஃபுல்லாக மெயின்ஸ், ஃபுல் பிளட்ஜ் தான் போயிட்டு இருக்கிறதுனால எக்ஸாமை நல்லா கான்ஃபிடண்ட்டாக எழுதுங்க. ஒரு எக்ஸாமோட நல்ல நீங்கள் எழுதுகிற கான்ஃபிடண்ட்டு, நல்ல அட்டம்ப்ட்டு, இதுதான் உங்களை அடுத்தடுத்த எக்ஸாம் உங்களுக்கு கான்ஃபிடண்ட் அவளை கூட்டும். நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வழி இருக்குது, கண்டிப்பாக பாஸ் பண்ண ஒரு நம்பிக்கை உங்கள் மேல் ஏற்படும். ஸோ இந்த எக்ஸாமை நல்லா பண்ணுங்கள், இயர்லியராக போங்க, தேவையானதை கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க, லைட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் லைட்டாக சாப்பிட்டுட்டு போங்க, எக்ஸாம் சென்டரில் போயிட்டு கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக டைம் மேனேஜ்மெண்ட்டை கீப்அப் பண்ணுங்கள். டைம் மேனேஜ்மெண்ட் 25 or 20 அது என்னங்கிறத பார்த்து கரெக்டாக டைம் மேனேஜ் கீப்அப் பண்ணுங்கள், அக்யூரஸி மெயின்டைன் பண்ணுங்க என்ன. ஸோ இவ்வளோ தான். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் நல்லா எழுதுவீங்கன்னு நம்புகிறேன். எல்லோரும் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் டு ஆல். மீண்டும் சந்திப்போம். நன்றி.